தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி போடும் நடவடிக்கை மக்களை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் தொடர் கல்விக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். மாநில அரசுகள் செயல்திட்டத்தை வகுக்க வலியுறுத்தல். சான் பிரான்சிஸ்கோ பெங்களூரு இடையே முற்றிலும் பெண் விமானிகளால் இயக்கப்படும் ஏர் இண்டியா விமானம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பாராட்டு. குறுகிய காலத்தில் உலகின் இரண்டாவது பெரிய தனிநபர் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி நாடாக மாறியுள்ளது இந்தியா. ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி பெருமிதம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து இன்று 857 பேர் குணமடைந்துள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய வீரர்கள் அவமதிக்கப்பட்டதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கண்டனம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.